வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கோ இல்லையோ, வீட்டுக்கு ஒரு நோயாளி இருக்கிற காலம் இது. மாத பட்ஜெட்டில் மருந்து மாத்திரைகளுக்கும் பணம் ஒதுக்க வேண்டியிருக்கு. பணக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, பணத்தை கொட்டி கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. ஏழைகளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விட்டால் வேறு வழி இல்லை. நடுவில் இருக்கிற நடுத்தர வர்க்கம் தான் தடுமாறி நிற்கிது. நல்ல சிகிச்சைக்காக தரமான காசு கம்மியான ஹாஸ்பிட்டலை தேடி நடுத்தர வர்க்கம் அலையுது. அவங்களுக்கான வரப்பிரசாதமாக உருவாகியிருக்கு ஈரோடு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல். இந்த மக்கள் மருத்துவமனைக்கு உயிர் கொடுத்தவர் டாக்டர் ஜீவானந்தம். இந்தியா ஒரு நாட்டில் தான் கிட்டத்தட்ட 85% மருத்துவம் தனியார் கையில் இருக்குது. இதில் பாதிக்கப்படுறவங்க யாருன்னா இல்லாதவர்கள், நடுத்தர வர்க்கம். இது வந்து இந்த பக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது, அந்த பக்கம் கார்பரேட்டில் போய் கொடுத்து மாளாது. என்னுடைய மக்களுக்கு ஒரு நாகரிகமான மருத்துவத்தை ஏற்புடைய கட்டணத்தில் கொடுக்கலாம். இது டாக்டர்களும் மக்களும் ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு உருவாக்கின மக்கள் மருத்துவமனை. பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிற எல்லா நவீன வசதிகளும் இங்கே கிடைக்கும், விலை கம்மியாக. அதை விட முக்கியமாக மருந்து மாத்திரை விலையிலிருந்து டாக்டர்களோட கன்சல்டிங் ஃபீஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே வெளிப்படையாக நடக்கும். டிஸ்சார்ஜ் ஆகி திரும்பி வரும்போது மீதி இருக்கிற மருந்து மாத்திரைகளை கொடுத்துட்டு பணத்தை கூட வாங்கிக்கலாம். எக்ஸ்ரேலேருந்து ஸ்கேன்லேருந்து எல்லாத்துலேயுமே நாங்கள் முடிந்த வரைக்கும் ஒரு 25% குறைச்சோம். டோட்டலாகவே 150 ரூபா வாங்குகிறோம். தனியாக இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு காசு வாங்குறதில்ல, ட்ரிப்பு போடுறதுக்கு காசு வாங்குறதில்ல, ட்ரெஸ்ஸிங் போடுறதுக்கு காசு வாங்குறதில்ல. மருந்துகள் வாங்கி கொடுத்துட வேண்டியது, இன்ஜெக்ஷன் போட்டோம். ஒரு அரசு மருத்துவமனையில் போய் கீழேருந்து மேலே வரைக்கும் கொடுக்கக்கூடிய லஞ்சத்தில் இங்கே வந்து ராஜ வைத்தியத்தை ரைட் ராயலாக நீங்கள் பெற முடியுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கோம். இதுதான் எங்களுடைய வெற்றி காரணம். இப்போது இந்த ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஈரோட்டை தாண்டி தஞ்சாவூர், ஊத்துக்குழி இங்கெல்லாம் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லா இடங்கள்லையும் பல பேர் சேர்ந்து முதலீடு செஞ்சு தான் ஹாஸ்பிட்டலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சாதாரண மனிதனும் இங்கே வந்து வைத்தியம் பண்ணிட்டு போகிற போது புண்ணியமானுங்க, நல்ல சாதாரண கட்டடத்தில் நல்ல மருத்துவத்தை செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடிய வாழ்த்து இருக்குது பாருங்கள், அது ஒரு கடவுளுடைய வாழ்த்து. மருந்து செலவுகள் அதிகமாகி ஹாஸ்பிட்டல்னு சொன்னாலே மக்கள் மனசில் பயம் வந்துட்ட இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல்கள் தான் காலத்தின் தேவை, மக்களின் தேவை.